Hi friends, welcome to our channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் டிக்கா தாங்க பார்க்க போறோம். இது வீட்லயே ஈஸியா செஞ்சிரலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோ கிளிப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்ப மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்அப் மெனு ஒன்னு ஓபன் ஆகுங்க. அதுல நீங்க ஆல் சூஸ் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் கிடைக்குங்க. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போங்க. பன்னீர் டிக்காவை इतना और परिये वंगयत ना पेटिपेटे नरक वें पचमिग सग मंजल कुड़मिग सगपुड़मिंग और स्पून वह कडलेमाव पनीीर वेटिपेटे नरक वें और अरे एलुमचम गटी तय इत वह इत व काश्मीरी चिल्ली पउडर गरम मसाला सीरक तूलें இது கொத்தமல்லி தூள் தனியா தூளுங்க மஞ்சள் தூளுங்க இப்போ இந்த கெட்டி தயிருக்குள்ள இந்த எல்லா பொடி போட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் கடலை மாவு சேர்த்துக்கறேன் இப்போ எலுமிச்சம்பழ சாறுங்க இப்போ தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் சாட் மசாலாவும் போட்டுக்கறேன் நான் அப்ளோ போட கலர் கோஸ்ட் காஷ்மீரி chili பவுடருங்க இது தனி மிளகாய் தூளுங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கறேன் இப்போ நல்லா பரட்டி விட்டுருங்க அந்த தயிரோட இந்த பொடியல் நல்லா mix ஆற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க தண்ணி எது சேர்த்த வேண்டியது இல்லைங்க இப்போ பன்னீர் போட்டுக்கலாங்க இப்போ சகப்பு கொடமளகா போட்டுருக்கங்க இப்போ பச்ச கொடமளகா இப்போ மஞ்சள் கொடமளகா இப்போ வெங்காயங்க அடுத்து போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து நான் சொல்ல மறந்துட்டேன் அதனால தான் இப்போ ஆட் பண்றேன் நீங்க முதல்லயே அந்த பொடியெல்லாம் போடும்போது ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நான் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கறேன் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வெச்சுக்கலாங்க நல்லா ஊறணும்ங்க ஊற ஊற நல்லா ஒட்டுங்க மசாலா நல்லா ஊறட்டுங்க நல்லா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும்ங்க ஊறணும் இப்போ நான் உட்டன் ஸ்கியூவர்ஸ்ல வந்துங்க நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அசெம்பிள் பண்ணிக்கோங்க ரெண்டு கேப்சிகம் ஒரு பன்னீர் ஒரு வெங்காயம் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே அசெம்பிள் பண்ணிக்கோங்க வுட்டன் ஸ்கூவர்ஸ் இல்லாட்டி ஸ்டீல் நமக்கு இந்த மைகோதி யூஸ் பண்ணுவோம் இல்லீங்க இந்த கோயம்புத்தூர் பக்கம் மைகோதின்னு சொல்வாங்க இந்த ஒவ்வொரு பக்கம் அது என்னன்னு சொல்வாங்க தெரியல இந்த வட திருப்போர்க்குள்ள யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா டூத் பிக் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் தாங்க ஏதோ ஒன்று போட்டு லைட்டா எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கம் நல்ல மிதமான தீயில வெச்சு நல்ல ஸ்லோலியே வெச்சு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு வேக வெச்சுக்கோங்க இப்போ சூப்பரான சுவையான பன்னீர் டிக்கா தயார் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க थैंक यू பை பை